வணக்கம் எனது பெயர் தங்கவேணி உதவி பேராசிரியர் தமிழ்துறை கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாம் இன்று காண இருக்கும் காணொளியானது முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான அழகு நாலு மற்றும் ஐந்து அழகு நான்கானது காப்பிய இலக்கியம் காப்பி இலக்கியத்தில் முதலாவது பாடமாக நமக்கு சிலப்பதிகாரம் அமைந்துள்ளது சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உள்ளடக்கியது மூன்று பேர் உண்மைகளை உள்ளடக்கியது கோவலன் கண்ணகி மாதேவி என மூன்று மனிதர்களை சுற்றி நிகழ்வது புகார் வஞ்சி மதுரை என மூன்று நகரங்களை சிறப்பிப்பது சேரர் சோழர் பாண்டியர்களை புகழ்வது இயல் இசை நாடகத்தை பெருமைப்படுத்தும் இலக்கியம் அதில் நமக்கு காதை பாடப்பகுதியாக வந்துள்ளது வழக்குரைக் காதை என்பது பாண்டிய மன்னனிடம் கண்ணகி வழக்கு தொடுக்கும் காதை ஏன் வழக்கு தொடுக்கிறாள் என்றால் தன்னுடைய கணவன் தவறுதலாக கொல்லப்பட்டான் பாண்டிய மன்னனின் தவறான நீதிகை நீதியினால் கண்ணகி வழக்கு தொடுக்கிறாள் கண் கோவலன் கொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால் பாண்டிய பாண்டிமாதேவியின் முத்துப்பரல் கொண்ட காற்சிலம்பை திருடியதற்காக கொலையுண்டான் ஆனால் தன் கணவன் கல்வன் அல்லன் அவன் திருடவில்லை அவன் ஒரு கால் சிலம்பை தான் எடுத்து வந்தான் அக்கால் சிறம்பில் உள்ளது முத்துப்பரல் அல்ல மாணிக்கப்பறல் என்று தன் கையில் உள்ள சிலம்பை எடுத்து வீசுகிறாள் கோவத்தில் மாணிக்க பரல்கள் சிதறுகிறது தன் தவறான நீதியினால் அவ்விடத்திலேயே உயிர் உயிர்விடுகிறான் பாண்டிய மன்னன் இதை விளக்குவது வழக்குறைக்காதை இதில் ஊழ்வினை வந்து ஊட்டும் கோவலனது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் பாண்டிய மன்னன் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எத்துவர் கண்ணகி மூன்று பேருண்மைகள் விளக்கப்படுகிறது இரண்டாவதாக பாத்திரம் பெற்ற காதையில் மணிமேகலையில் பாத்திரம் பெற்ற காதை இடம்பெற்றுள்ளது இது ஒரு பௌத்த சமய காப்பியம் இக்காப்பியத்தில் ம புகார் நகரத்தில் இந்திர விழாவை காண்பதற்காக மணிமேகலை வருகிறாள் மணிமேகலை பின் தொடர்ந்து உதயகுமாரன் வருவதால் அவனிடம் இருந்து தப்பிப்பதற்காக மணி பளிங்கு மண்டபத்தில் ஒளிந்து கொள்வாள் அங்கு பளிங்கு மண்டபத்திலிருந்து மணிப்பல்லவ தீவுக்கு தீவிற்கு மணிமேகலா தெய்வம் அழைத்து செல்லும் அந்த மணிமேகலா தெய்வ தெய்வம் மணிப்பல்லவத்தீவில் மணிமேகலுடைய முற்பிறப்பு வரலாற்றை கூறி அச்சய பாத்திரம் பெறுவதற்கு உதவி செய்யும் அந்த அச்சய பாத்திரத்தை கோமுகி பொய்கையிலிருந்து மணிமேகலை பெரும் காதை பாத்திரம் பெற்ற காதையாகும் அட்சய பாத்திரத்தின் வாயிலாக அனைவருடைய பசிப்பினையும் போக்கப்படும் அட்சய பாத்திரத்தில் அல்ல அல்லது குறையாமல் உணவு வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பெரிய புராணம் பெரிய புராணத்தில் பூசலார் நாயனார் புராணம் நமது பாடப்பகுதி மனதினால் கோவில் கட்டி உயர்ந்தவர் பூசலார் மனதினால் கோவில் கட்டிய சிறப்பை எடுத்து கூறுவது பூசலார் நாயனார் புராணமாகும் அடுத்ததாக கம்பராமாயணத்தில் குகப்படலம் கம்பராமாயணத்தில் கைகேயின் சூழ்ச்சியால் ராமன் நாட்டை விட்டு காட்டிற்கு செல்கிறான் காட்டிற்கு சென்ற குகனுடன் ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் காட்டிற்கு செல்கின்றனர் எந்த இடமும் எவ்வுதவியும் கிட்டாத நேரத்தில் குகனின் தோழமை கெடுத்து அவர்கள் காட்டில் வசிப்பதற்கு ஏற்ற இடத்தை உருவாக்கி உருவாக்கிய தோழமை ராமன் குகனின் தோழமையை விளக்குவது கம்பராமாயணம் குகப்படலம் நபிகள் நாயகமானவர் மானிற்காக தன்னை பிணையமாக வைத்த படலம் மானுக்கு பிணையின்ற படலம் வே வேடனிடம் சிக்கிய மானை காப்பாற்றுவதற்காக மானிற்கு பதிலாக தன்னை பிணைய பொருளாக வைத்தவர் நபிகள் நாயகம் அவ்வரலாற்றை கூறுவது மானுக்கு பிணை நின்ற படலம் அடுத்ததாக இயேசு காவியத்தில் ஊதாரி பிள்ளை பாடப்பகுதி ஊதாரி பிள்ளை ஒரு பணக்கார மனிதருக்கு இரண்டு மகன்கள் அதில் ஒருவன் ஊதாரியாக இருக்கிறான் இறுதியில் மனம் திரிந்து தனது தந்தையுடன் வரி வருகிறான் தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார் கதையின் நீதி என்னவென்றால் இறைவன் இறைவனின் பிள்ளைகள் நாம் இறைவன் நாம் எப்படி இருந்தாலும் இறைவன் ஏற்றிக்கொள்கிறார் நம்முடைய தவறை உணர்ந்து நாம் இறைவனிடம் சரணாகதி அடையும் போது இறைவன் மனமாறு நம்மை ஏற்றுக்கொள்வார் அடுத்ததாக பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தில் சிவபெருமானின் பெருமைகளை திருநாவுக்கரசர் தெய்வாரம் விளக்குகிறது சிவபெருமானை வழிபடும் நமக்கு இடர் இல்லை என்னாலும் இன் துன்பம் இல்லை இன்பமே உண்டாகும் என விளக்குகிறது திருவாசகமானது நமச்சிவாய மந்திரத்தை நாளும் நாம் ஓத நமக்கு இன்பமே உண்டாகும் என கூறுகிறது அடுத்ததாக பொய்கையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் ஆளுக்கு ஒரு ஒரு பாடல்கள் இயற்றுகின்றனர் அப்பாடல் பொய்கையாழ்வார் வையத்தை அகலியாகவும் வார்க்கடலையை நெய்யாகவும் கொண்டு கதிரோனை சுடர் விளக்காக இறைவனுக்கு சூட்டுகிறார் பூதத்தாழ்வார் அன்பை தகலியாகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் சிந்தகை ஞான சுடராகவும் ஏற்றுகிறார் இவர் இரு இவர்கள் இருவரும் ஏற்றிய விளக்கில் பேயாழ்வர் இறைவனை காண்கிறார் ஆண்டாள் மார்கழி மாதம் நாராயணனை வழிபடுவதற்காக பெண்களை விடியற்காலையில் எழுப்பும் நிகழ்வு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் பாடல் பகுதி மூலம் மார்கழின் நோன்பு விளக்கப்படுகிறது அடுத்ததாக திருமூலர் திருமந்திரத்தின் வாயிலாக அன்பே சிவம் என்ற பகுத்தறிவை நமக்கு உணர்த்துகிறார் பட்டினத்தார் என்பவர் நான் சன்னியாசி உடைகளை உடுப்பவன் மாமிசம் உண்ணமாட்டேன் என பிதற்றித் திரியும் நோக்கம் இல்லாமல் இல்லறத்திலிருந்து இல்லறத்துடன் பிறருக்கு நல்லரும் செய்யும் அறிவே பகுத்தறிவு என விளக்குகிறார் எவருக்கும் பாவம் செய்யாதிருக்கும் நிலைமையை கடுவெளி சித்தர் நமக்கு உணர்த்துகிறார் மனம் அறியாமல் கூட பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்ற கருத்தை உணர்த்துகிறார் இராவண காவியம் மூலம் நமக்கு தமல் மொழியின் சிறப்பையும் பெருமையும் உணர்ந்து நாம் தமிழ்மொழியை காக்க வேண்டும் என்ற கருத்து உணர்த்தப்படுகிறது நன்றி